ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். த டைம் ட்ராவலிங் ஹேபிட். இது நம்ம நிறைய பேருக்கு ரொம்பவே புது விஷயமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய மனிதர்கள் எல்லாருமே இது ரொம்ப சைலண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு வளர்ச்சிக்காக. இந்த ஒரு ஹேபிட் மட்டும் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் நினச்சதை உங்களால் சீக்கிரமாகவே வந்து அடைய முடியும். இந்த விஷயம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபோட எக்ஸாம் டைம் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெண்டு க்ளோஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. அவங்க எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு அவங்களுக்கு 10 days லீவ் இருக்குது. அந்த 10 days 10 chapters வந்து அவங்க படித்து முடிச்சாகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10 days ஒவ்வொரு டேஸும் வந்து ஒவ்வொரு சாப்டர்ஸை படித்து 10 chapters முடித்து எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி நிறைய ஸ்கோர் வந்து வாங்குகிறாங்க. இப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 5 days வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறான். அந்த லீவை வந்து அந்த ஹாலிடேயில் நிறைய விளையாடி ரொம்பவே அந்த டைமை வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்திருக்க அந்த 5 days தான் அவன் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த எக்ஸாம் வர வரப்போகுது அப்படிங்கிற ப்ரெஷர்னால அவனால் ஒழுங்காகவே படிக்க முடியல. பாதி சாப்டர்ஸை கவர் பண்ணியும் பாதி சாப்டர்ஸை கவர் பண்ணாமலையும் ரொம்பவே ப்ரெஷரபுளாக இருக்கான். ஸோ அதனால் எக்ஸாமுக்கு போனதும் அவனுக்கு வந்து படித்ததும் மறந்து போகுது பயத்தினால. இதனால் அவனோட மார்க் வந்து ரொம்பவே கம்மியாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். இப்போ அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து டைம் ட்ராவல் ஹேபிட்டை யூஸ் பண்ணால் அதே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்கை வந்து இவனாலையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யோசிச்சிருப்பான், நம்மளுமே டெய்லி ஒவ்வொரு சாப்டர்ஸை கவர் பண்ணியிருந்தா 10 days 10 chapters முடித்து நல்ல மார்க்கை நம்மளாலையும் ஸ்கோர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா யோசிக்கிறான். இப்போ நம்மளுக்கு டைம் ட்ராவல் ஆப்ஷன் மட்டும் இருந்திருந்தால் 1 இருந்தே நல்லா படித்து நல்ல ஸ்கோர் வந்து நம்ம பண்ணியிருக்கலாமே அப்படின்னு அவன் வந்து யோசிச்சிருப்பான். பட் அது பாசிபிள் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டால் அதை பண்ண முடியாது. பட் அடுத்த எக்ஸாமுக்கு அவன் 1 இருந்தே நல்லா வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருந்தான் அப்படின்னா அவனால் நிச்சயமாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டாப்பரை விட அதிகமாகவே அவனால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான கோல் வச்சுருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த மூமெண்ட் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த கோலை அடையிறதுக்கு நீங்கள் இனிமேல் ஒரு டைமை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்களே உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க இந்த டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் திரும்பவும் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வர முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் கோலை அடையிறதுக்காக ஒரு அடுத்த 5 கழித்து நான் இதை பண்ணுறேனே, அடுத்த 1 hour கழித்து பண்ணுறேனே, இல்லை அடுத்த நாள் இந்த வேலையை நான் பண்ணுறேனே அப்படின்னு நீங்கள் இந்த டைமை ஒதுக்கிக்கிட்டே போகும்பொழுது உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து நேரமாகிடும். ஸோ அந்த ஒரு கால தாமதம் வந்து உங்களை வந்து பின்னாடி வந்து கஷ்டப்படுத்தும். அதுக்கப்புறம் இந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே, திரும்பவும் நம்மளுக்கு அந்த டைம் கிடச்சிருந்தால் நிச்சயமாக நம்மளால் முடியுமே அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த டைம் ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்தை வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ இருக்க இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேல்யூபிளாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் உங்கள் லைஃப்பில் வர ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் கோலை, உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு செயலாக மாறும். செயல் வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இதே விஷயத்தை தான் நிறைய வெற்றியாளர்கள் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். விலை மதிப்பில்லாத இந்த நேரத்தை நல்ல விஷயத்துக்காக, உங்கள் முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் செய்யுங்க, அது எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியோடு நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.